வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 மினிட்ஸில் 5 பக்ஷணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இந்த முறுக்கு ரெண்டுத்துக்குமே, முள்ளு முறுக்கு தேன் குழலுக்கு இடியாப்பமாக வாங்கி வறுக்காமல் பண்ணலாங்க. வேறு சீடைக்கெல்லாம் அரிசி மாவு 3 மணி நேரம் ஊற வச்சு 3 மணி நேரம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இளஞ்சிவப்பாக வறுத்து தான் பண்ணணுங்க. வெள்ளை சீடைக்கு 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சிவப்பாக வறுத்து அதை அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க. தென் இந்த அரிசி மாவுக்கு நான் 1/4 கப்பு வெல்லம் போட்டு கல் எடுத்து நல்லா அதை கொஞ்சம் காய்ச்சிட்டு அதில் எள்ளு போட்டுட்டு அதில் அரிசி மாவை போட்டு தேங்காய் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. 1-2 ஹவர்ஸ் ஆனப்புறம் அதை எடுத்து அந்த உளுத்தம்பருப்பு மாவையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை சீடைக்கு நல்லா மூழ்கிற அளவு எண்ணெய் வச்சுட்டு அதை ரொம்ப புரட்டி புரட்டி போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை சீடை தயாருங்க. எல்லா சீடைக்கும் இன்ஸ்டட் ஆஃப் ஈரரிசி மாவு கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணாங்க. பட் கொழுக்கட்டை மாவு நீங்கள் என்ன பண்ணணும்னா கை பொறுக்கிற சூடில் வறுத்து ஜலிச்சு வச்சுக்கணும். இப்போ முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்குக்கு வந்து 2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. அரிசி மாவு வறுக்க வேண்டாம், அரிசி மாவு வறுக்காமல் ஜலிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் உப்பு போட்டுக்கோங்க, எள்ளு போட்டுக்கோங்க, பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சுடு எண்ணெய் நல்லா தலையில் போட்டுட்டு அதை நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை நல்லா தேன்குழல் நாழி இருக்கு இல்லையா, தேன்குழல் அச்சு போட்டு முறுக்கு நாழியில் நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை நல்லா எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா சுவையான முறுக்கு தயார். இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், இடியாப்பம் ஃப்ளார் எடுத்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. வறுக்க வேண்டாம். 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை. பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா இளஞ்சி வப்பாக வறுத்துட்டு அதுலேயே பொட்டுக்கடலையை போட்டுட்டு தென் சிகப்பு மிளகாய் போட்டுடுங்க. உப்பு போடுங்க, பெருங்காயம் போட்டுங்க. இதை நல்லா அரைச்சிட்டு அரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து இதையும் ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எள்ளு போட்டுட்டு தென் சூடாக எண்ணெய் போட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாவை முறுக்கு நாழியில் நல்லா போட்டுட்டு ஒரு எண்ணெய் க்ரீஸ் பண்ண கரண்டியில் இதை பிழிஞ்சிட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல சுவையான முள்ளு முறுக்கு ரெடிங்க. முறுக்குக்கு மாவு வறுக்கக்கூடாதுங்க, பட் சீடைக்கெல்லாம் மாவு லேசாக வறுக்கணும். அதை நல்லா 3 மணி நேரம் காய வச்சுட்டு அதை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அரிசி மாவு தயாருங்க. அதை நல்லா வறுத்துட்டு அதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. தென் 2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தட்டை சீடைக்கு காரம் உப்பு பெருங்காயம் போட்டுடுங்க. தென் சூடான எண்ணெய் போடுங்க. தென் அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அந்த உருண்டைகளை வச்சுட்டு அது மேலே டவராவை நல்லா வச்சு அழுத்தி 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 நல்லா ரவுண்டாக பண்ணிவிடுங்க. தென் தட்டை சீடையை 4-5 எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான தட்டை சீடை தயாருங்க. இப்போ உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஈர அரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. தென் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து அரைச்சி ஜலிச்சு அதில் போட்டுடுங்க. தென் எள்ளு போடுங்க. தென் பெருங்காயமும் உப்பும் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அதில் போடுங்க. தென் சூடான எண்ணெய் அது மேலே போடுங்க. தென் இதை கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி ஒரு துணியிலையோ இல்லை தட்டுலேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ அந்த உருண்டைகளை 1-3 ஹவர்ஸ் காய வைங்க. தென் எண்ணெயை நல்லா சூடு பண்ணவொடனே அதில் இந்த உப்பு சீடையை வந்து 10 பத்தாக போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான உப்பு சீடை தயார். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.